ஆயில் எடுக்கக்கூடிய மிஷின் வீட்லயே செக் எண்ணெய்னு சொல்றாங்க இல்லையா, வீட்லயே செக் எண்ணெய் எடுத்துக்கலாம். சுத்தமான எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அது மட்டும் இல்லாம பாதாம் எண்ணெய் கூட எடுக்கலாம். 40 வகையான எண்ணெய் எடுத்துக்கலாம். கடலெண்ணெய் ஒரிஜினலா நம்ம எடுத்து வச்சது ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஒரிஜினல் $15,000 நேரில் வந்து இங்கே டெமோவே பார்க்கலாம். லைவாக இந்த கடலையை போட்டு காமிக்கிறோம், எள்ளு போட்டு காமிக்கிறோம், லைவாக வந்து பார்க்கலாம். வாங்குறது அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். டி மார்க் ஹோம் ஸ்டோர் அப்ளையன்சஸ்ல தான் இருக்கு. சோ இது பேசும்போது நீங்க ரோபோ குக்கர் அப்படின்னு சொன்னீங்க, அது என்ன பேரு, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, என்ன சார் ரோபோ குக்கர்? இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியால மட்டும் கிடையாது, வெளிநாடுகள்லயும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்தியாலையும் இப்பதான் லான்ச் ஆகி போயிட்டு இருக்கு. ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னம்னா, இப்போ ஒரு சமையல் பண்ணும், நம்ம ஒரு குக் பண்ணுறோம் அப்படின்னம்னா தாளிச்சிடறோம், அதுக்குண்டான விஷயத்தை தாளிச்சிடறோம். சிக்கனோ மட்டனோ என்ன நம்ம பண்ணுறோமோ அது உள்ளார இதை போட்டுட்டு, இது உள்ளார வச்சுட்டு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு டோஸ்ட் பண்ணி இங்கே பிரியாணின்னு டச் பண்ணிட்டோம்னா கடையில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக கிடைக்கும். அவங்களுக்கு எல்லாம் அந்த விஷயம் வந்து கரெக்டா பதமா எடுக்க தெரியாது. ஒண்ணு அரிசி வேகாம வந்துடும் இல்லை வெந்து நல்லா வெந்து குழஞ்சிரும் குழஞ்சிரும். ஸோ இதில் குக் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர் எல்லாமே கரெக்டாக செட் பண்ணியிருக்கனால அந்த பிரியாணி பிரியாணியாக வரும். இதில் வந்து ரெண்டு மாடல் இருக்கு, 5 லிட்டர், 8 லிட்டர். சூப்பரான ஒரு இனோவேஷன் இது. அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போகலாமா? எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்கு? ஆமாம், எல்லாம் புதுசாக இருக்குல்ல. இது பேரே பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட் கிரைண்டர். நம்ம ஜி மார்க் வந்து சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் ஏதோ ஏதோ மேஜிக் இருக்கு, நீங்கள் அதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. சொல்கிறேன் மேடம். ஆட்டாங்கல் பயன்படுத்தினாங்க இல்லையா, நம்ம பாட்டி தாத்தா, நம்ம அம்மா அப்பா அவங்கெல்லாம் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் டேபிள் டாப்னு ஒன்று வந்துருச்சு. ஆமாம், ஆட்டாங்கல் வந்து பயன்படுத்தும் போது இருந்த டேஸ்ட்டு இன்னைக்கு இட்லி இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. கேள்விக்குறி. பழைய காலத்தில் வந்து ஆட்டாங்கல் இருக்கும், கல்லை தான் ஆட்டுவாங்க, சைடில் வந்து தள்ளி விடுவாங்க, மாவை தள்ளி விட்டு தள்ளிட்டு ஆட்டுவாங்க. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது என்னாகுன்னா மாவு வந்து ஹீட் ஆகாது. இப்போ சமீபத்தில் வந்து டேபிள் டாப் எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னம்னா, ட்ரம்மு வந்து சுத்தம், கல் நின்றுக்கும். ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மாவு வந்து சூடாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சொல்லியிருக்காங்க வாங்கிட்டு போன கஸ்டமரு, சூப்பராக இருக்குங்க இட்லி. அதை விட இன்னொரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, 15 to 20 minutes அரிசி அரைச்சிடும். இந்த கப்பை கழுத்தலாம், இது வழியாக மாவு வெள்ளம் வந்து. இப்போ நீங்கள் மாவு அரைச்சிட்டு கையில் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க ஒரு பிளாக் நாப் ஒன்று இருக்கு பாருங்க, இந்த நாவை கழட்டிட்டு இது வழியாக தண்ணியை நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கலாம். அந்த மூடியில் பாருங்கள் ஹோல்ஸ் இருக்கும், இதில் போட்டுட்டு தண்ணியை ஊற்றுனீங்கன்னா தண்ணியில் இது ஃபுல்லாக வெள்ளம் வந்துடும். கீழே இருக்கிற தண்ணி கூட அப்படியே வெள்ளம் வந்துடும், எல்லாம் வந்துடும். நீங்கள் ட்ரம்மை கழட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் கழட்டிக்கலாம். கிச்சனில் நிறைய நேரம் சமைக்கிறதுக்காக கிச்சன் ஃபேன் பார்க்கணும்.